இன்னைக்கு உலகத்தில் கோடிக்கணக்கான சபை இருக்கு, நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்கு. எல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னு ஒரு இடத்துல கூட கர்த்தர் சொல்லவே இல்லை. ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் நீங்கள் எல்லாரும் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தாரு. ஒளிய எல்லாரையும் பரலோகத்தில் சேர்த்துமனு கர்த்தர் என்ன செய்யலை, அஷூரன்ஸ் கொடுக்கல. எந்த சபையாவது அப்படி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கா, என் சபைக்கு நீங்கள் வாங்க கண்டிப்பாக உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு அஷூரன்ஸ் இருக்குதா? அப்படி கொடுக்கவும் முடியாது. எந்த ஆண்டவர் சபைக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வராரு, அவருக்கு ஏற்றபடி நம்மை மாற்றுவதுக்கு தான் சபையில் ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறாரு. அப்போ சபையோட வேலை என்ன, அவருக்கு ஏற்ற மனவாட்டியை நம்மை மாற்றுவது. நாம் மாறுறோமா, அவருக்கு ஏற்ற மனவாட்டியாக மாறுறோமா, மனவாட்டியை மாற்ற முடியுதா நம்மளை, அந்த க்ரைட்டீரியா குணாதிசயம் நமக்கு வருதா? எப்போ ஒரு காரியத்தை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க, இங்கே தான் நம்ம டினாமினேஷன்ஸாக பிரிஞ்சிருக்கிறோம். பரலோக வாசலில் டினாமினேஷனே கிடையாது. நீங்கள்லாம் வந்துட்டு இந்த டினாமினேஷன்காரன் உள்ளவா, அந்த டினாமினேஷன்காரன் உள்ளவா, அவனுக்கு 25% இட ஒதுக்கீடு, இவங்களுக்கு 25% ஒதுக்கீடு, அந்த ஊழியத்துக்கு நான் 10% ஆண்டவர் இட ஒதுக்கீடு கொடுத்துருக்கிறாரா பரலோகத்தில்? எதுவுமே கிடையாது. பரலோக வாசலில் ரெண்டே சாட்சி தான், ஒன்று உண்மையும் உத்தமும் உள்ளவனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி, ரெண்டாவது அக்கிரம செய்கைக்காரரே அப்படியே போயிடும். அப்போ டினாமினேஷன் தேவையில்லையா? இது காலத்தின் கட்டாயம், நம் டினாமினேஷன்ஸில் இருக்கிறோம். பட் டினாமினேஷன் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகாது. எந்த சபையும் உங்களை பரலோகத்துக்கு கூட அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. நீங்கள் ஆயத்தப்பட்டால் மட்டும்தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். உள்ளார மனுஷன் நீங்கள் ரெடியாக இருக்கணும். இங்கே இருக்கிற நாங்களுமே சொல்கிறோம், உங்களுக்கு சொல்லி தான் கொடுக்க முடியும். கையை பிடிச்சி கொடுத்து பரலோகத்தில் விடுற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. முதல்ல நாங்கள் போகிறதான் இம்பார்ட்டண்ட். உங்களை கொண்டு போக வேண்டியது, உங்களுக்கு போதிக்க வேண்டியது எல்லாம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே போக வேண்டிய வேலை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ அதுக்குரிய டீச்சிங்ஸ் தான் சபை கொடுக்கணும், அந்த டீச்சிங்ஸ் தான் நீங்கள் நடக்கணும். அப்போ அந்த மனவாட்டிக்குரிய குணாதிசயம் எனக்கு இருக்கா, நான் எடுத்துக்கொள்ளப்படுறதில் பங்கடைய முடியுமா, அப்படி வாய்ப்பு எனக்கு இருக்குதா அப்படின்னு சொன்னால் நாம் இந்த சீரீஸில் அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ச்சியாக மனவாட்டிக்குரிய குணாதிசயம் என்ன, அந்த மனவாட்டிக்குரிய குணாதிசயம் எனக்கு இருந்தால் கண்டிப்பாக நான் எங்கே போவேன், வருகையில் போவேன், பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு உங்களுக்கு நாம் நிச்சயத்துக்குள்ளே வரலாம். நான் எப்பவும் சொல்கிறது தான், சுய பரிசோதனை நம்மை பண்ணி பார்க்கணும். வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானத்தை அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இன்னைக்கு கிறிஸ்தவத்துடைய பெரிய டிராபேக் என்ன, அவன் கெட்டவன் இவன் கெட்டவன், அவன் உருப்பிட மாட்டான் இவன் உருப்பிட மாட்டான், அவன் வருகையில் போக மாட்டான். அதுலேயும் பெரிய விஷயம் என்ன தெரியுமா, ஒரு ஒரு டினாமினேஷனுக்குள்ளே ஒரு காரியம் இருக்கு. எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இவங்க கண்டிப்பாக வருகையில் போக மாட்டாங்க, நாங்கள் தான் போவோம். இவன் ஒவ்வொரு காரணங்களும் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவன் போக மாட்டாங்கிற கவலை உங்களுக்கும் எனக்கும் வேண்டாம், நம்ம போவோமாங்கிற கவலை மட்டும்தான் நமக்கு இருக்கணும். நான் வருகையில் போவேன்னா, அதனால தான் பவுல் சொல்கிறார், நம்மை நாமே நிதானத்தை அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நாம் ரெடியாக இருக்கிறோமா, ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு தெரியும் நாம் வருகையில் போவோமா மாட்டோமான்னு சொல்லி.